குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக், நம்ம மக்கள் ரொம்பவே அடிக்கடி கஷ்டப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். காமனா எல்லாருக்குமே இருக்காது, ஒரு சிலருக்கு இந்த சிரமம் இருக்குது. ஆனா அந்த சிரமம் வரும்போது அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த டாபிக்கே சுத்தமா போய் ஐயோ நம்ம இனிமேல் வாழவுமா மாட்டோமா அந்த மாதிரியான அளவுக்கு கூட அவங்க வந்து சிரமப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சாதாரண ஒரு ப்ராப்ளம் தான் வெர்டிகோ அல்லது தலை சுத்து, இதுதான் அந்த ப்ராப்ளம், தலை சுத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்படி நம்ம உட்காந்துருக்கோம், ஸ்ட்ரைட்டா ரைட்ல திரும்புறோம் லெஃப்ட்ல திரும்புறோம், அந்த மாதிரி நம்ம பொசிஷன் மாற்றும் போது அப்படியே இந்த நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உலகமே அப்படியே ரவுண்ட் அடிச்சது மாதிரியான ஒரு சேஞ்ச் நடக்கிறது, அது வெர்டிகோ. யூஸ்வலா நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல, அதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அதாவது வந்து ஒரு ராட்டினம், பெரிய ராட்டில் எல்லாம் நம்ம அப்படி சுற்றி வரோம். அப்போ நம்ம பாடி என்ன ஆகுது, அப்படியே டோட்டலாக அப்படியே ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகி முடிச்சுட்டு அப்படியே கீழே இறக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டெடியாக நிற்க முடியாது, பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்மளை அப்படி கீழே தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அல்லது ஊஞ்சல், நம்ம யூஸ்வலாக ஊஞ்சல் அப்படின்றது நிறைய ஃபங்க்ஷன்ல எல்லாம் போடுவோம். ஓணம் ஃபங்க்ஷன்ல எல்லாமே ஊஞ்சல் ரொம்பவே இது பண்ணுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே ஊஞ்சல் ஆடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஊஞ்சலில் வந்து நம்ம ஆடுறோம். அதில் விளையாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அப்படியே அந்த ஊஞ்சலில் வந்து உட்காந்த இடத்துல ரொட்டேட் பண்ணுவாங்க. ஒரு 10-20 ரொட்டேஷன் அப்படியே லெஃப்டில் மொத்தமாக ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஒரே பொசிஷனில் நம்ம ரவுண்டாக சுற்றி முடிச்சுட்டு டக்குன்னு அப்படி எழுப்பி நிப்பாட்டணும் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே விழுந்துவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேலன்ஸில் நிற்க முடியாது. ஸோ இதுதான் வெர்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய சரியான ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ இது நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் சுற்றுறோம் அல்லது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கிறோம் அந்த டைம்ல சுற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடியது, அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம காலையில நம்ம தூங்கி எந்திக்கிறோம், பெட்ல இருந்து எந்திக்கிறோம், எந்திரிச்சிட்டோம்னா அப்படியே சுத்துதான் வச்சுங்களேன், டென்ஷன் ஆகி பெற மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் வந்து தலை சுற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல ட்ரைன் பண்ணும் போது மட்டும் அப்படியே சுத்தம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கையில கிடைக்கல அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க, இந்த மாதிரியான ஒரு சிரமம் இருக்கும். ஒரு சிலருக்கு கீழே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு டக்குன்னு எந்திக்கும் போது அந்த பொசிஷன் மாறுது இல்ல, அந்த பொசிஷன் மாறும் போது அந்த தலை சுட்டு வருது, வெர்டிகோ அப்படி சொல்லக்கூடியது. இது வந்து பொசிஷன் சேஞ்ச்னால வரக்கூடிய வெர்டிகோ வந்து போஸ்டரல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் வெர்டிகோ இருக்குது, அது என்னன்னா எப்போவுமே அவங்களுக்கு தலை சுத்தே வராது, நார்மலா இருப்பாங்க. பட் எப்பெல்லாம் ஒரு சளி பிடிக்குதோ, ஒரு மூக்கு தொண்டை இந்த பகுதியில் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அந்த டைம்ல மட்டும் அவங்களுக்கு வந்து வெர்டிகோ வரும். பல டைப் ஆஃப் வெர்டிகோ என்ன இருந்தாலும் அவங்க காமனா நினைக்கக்கூடிய விஷயம் தலை சுத்துது அப்படின்னா ப்ரெஷர் ஏறி போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா வெர்டிகோ அல்லது தலை சுத்துக்கும் காரணம் பிபி அதிகமாகிறதா அல்லது வந்து ஹைப்பர் டென்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னா, 100 பேருக்கு தலை சுத்தி இருக்குதுன்னு வச்சிங்களேன், வெறும் ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் பிபி சம்பந்தமான தலை சுத்து வருது. மற்றபடி 90% பீப்புளுக்கும் வரக்கூடிய தலை சுட்டு அப்படின்றதுக்கும் பிபிக்கும் சம்பந்தமே கிடையாது. பிபினால எப்போ தலை சுத்து வரும், பிபினால வரக்கூடிய தலை சுத்து ரொம்பவே ஹை பிபி ஆகி நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் எல்லாமே அதிக ப்ரெஷர்ல போகும்போது அந்த பிரெயின் அதை தாங்க முடியாம நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறது தான் அந்த பிபினால வரக்கூடிய தலை சுத்து. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், வழக்கமா தலை சுட்டு அல்லது வெர்டிகோ இருக்கக்கூடியவங்கல நிறைய பேஷண்ட்ஸ் காது சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஸ்ட்ரைட்டா நிக்கிறோம், நம்ம பொசிஷன் என்ன பொசிஷன்ல வளைஞ்சாலும் நமக்கு பேலன்சிங்ல இருக்கிறோம், கீழே விழ மாட்டேன். என்ன பொசிஷன்ல வளைஞ்சாலும் யாருமே கீழே விழுறது இல்லை, அதுக்கு காரணம் ஒரு பேலன்சிங், நியூட்ரல் பேலன்சிங். அந்த நியூட்ரல் பேலன்சிங்க்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு ரெண்டு காதுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய காக்லியான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பேலன்ஸை சரி பண்ணுது. இப்போ ஒரு காதுல மட்டும் சளியினாலேயோ அல்லது வேற ஏதாவது காரணங்கள்னாலேயோ அல்லது காதுல ஒரு ஓட்டை விழுந்து அது வழியா இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ளாடி இந்த மிடில் இயர் அல்லது இன்டர்னல் இயர்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இந்த மாதிரி இயர் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்தால் என்ன நடக்கும்,
நமக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் பேலன்சிங் இல்லாம போயிடும். ஸோ என்ன நடக்குது, அப்படியே தெளிச்சுட்டு வந்துடும். காதுக்கும் மூக்குக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு டியூப் இருக்கு, ஈஸ்டோஷியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டியூப் இருக்கு. இந்த டியூப்ல கொஞ்சமா சளி அடைச்சிக்கிருச்சு அப்படின்னா ஒரு பக்கமா அந்த பேலன்ஸ் தவறிவிடும். அதனால வந்து வெர்டிகோ அல்லது தலைச்சத்து காமனா வரும். தென் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கழுத்து தொடர்பான விஷயங்கள். பெரும்பாலான மூளையோட பகுதிகளுக்கு பிளட்டை கொண்டு போறது நம்ம கழுத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம கழுத்துனா வெர்டிபரல் காலத்துல செர்விக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்து முதுகுத்தண்டு எலும்புகள், அது வழியா என்ன நடக்குது, இரத்த குழாய்கள் நம்ம தலையோட பின்பக்கத்துக்கு போகுது. ஸோ இது வந்து வெர்டிபரல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டிபரல் ஆர்ட்ரி நம்ம கழுத்து சம்பந்தமான எலும்பு தேய்வுன்னு சொல்லுவோம்ல, செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் அல்லது கழுத்துல ஏதாவது அடிபடுறது அல்லது கழுத்துல இருக்கக்கூடிய டிஸ்க்ல ஏதாவது டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு அலைன்மெண்ட் சேஞ்ச் அல்லது டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா கழுத்துல அந்த குறிப்பிட்ட இரத்த குழாய்கள் வெர்டிபரல் ஆர்ட்ரி அதுல எல்லாமே அழுத்தி அந்த இரத்தத்தை சரியா போக விடாம தடுத்துருது. இந்த காரணத்தினால ஒரு காமன் வெர்டிகோ வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கழுத்து மூவ்மெண்ட் பண்ணும்போது நெக் மூவ்மெண்ட்ஸ், ரைட்ல திரும்பினா தலைச்சுத்தோம், மேலே பார்த்தா தலைச்சுத்தோம், அல்லது குனிஞ்சா தலைச்சுத்தோம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ கழுத்து, காது, சைனசைட்டிஸ் மாதிரியான சளி சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாமே காமனாக உள்ள விஷயங்கள் தான். ஒரு சிலருக்கு நம்ம பல்லோட இன்ஃபெக்ஷன், அதாவது அப்பர் ஜால் இருக்கக்கூடிய மோலார் டீத், அதுல இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் இல்லாம ஆகி உள்ளுக்குள்ளால வீக்கம் போட்டு இது தொடர்பான காம்ப்ளிகேஷன்ல கூட தலைச்சுத்து வரத பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சிலருக்கு நைட்டு தூங்கவே மாட்டாங்க, மார்னிங் இருந்துச்சு 8 மணிக்கு கிளம்பி போனா என்ன ஆகும், கண்டிப்பா தலைச்சுத்தோம். ஸோ இது ஓவர் ஸ்ட்ரெயின்னால தலைச்சுத்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து கண்ணோட ப்ராப்ளங்கள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இதுக்கு தலைச்சுத்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் எல்லாம் உண்டு. ஸோ எல்லா தலைச்சுத்துக்குமே காரணம் ப்ரெஷர் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயந்துட்டு இருக்க வேண்டாம். வேரியஸ் ரீசன்ஸ், நம்ம இப்போ சொன்னதுல நரம்பு சம்பந்தமான நோய்கள், இஎன்டி சம்பந்தமான ப்ராப்ளம்கள், அதுக்கப்புறமா த்ரோட் சம்பந்தமான பிரச்சனைகள், பல்லு சம்பந்தமான ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ்னால உள்ள பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொரு சிலருக்கு அவங்க ஏதாவது மெடிசின் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ரெகுலர் மெடிசின், அந்த மெடிசின்ஸோட ஒரு விளைவுனால கூட தலைச்சுத்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எப்பிலெப்சி அல்லது ஃபிட்ஸ் ப்ராப்ளம் சம்பந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் அல்லது ஒரு மைல்டு டைப் ஆஃப் ஃபிட்ஸ் இருந்தால் கூட அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாமே நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் பாருங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணி பார்த்தாலுமே இதுவா, காது இல்லை அல்லது கழுத்து ப்ராப்ளம் இல்லை அல்லது இது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க கிளியராக அனலைஸ் பண்ணிடுவாங்க. தேவைப்பட்டால் கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட உங்களை அனுப்பி அதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. ஸோ செல்ஃபாக எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிட்டு ஒரு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெர்டிகோ தலைச்சுத்தி பற்றி ஒரு டீட்டெயில்டு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சம்மந்தமான ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.